ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 829வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறைய சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குங்க. முக்கியமான அப்டேட்ஸ் வந்து ஜோமியோட 13, அது போக ஐக்யூவோட 11, இந்த ரெண்டோட லான்ச்சையுமே போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏன் எதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி போக்கோவோட X5 Pro அப்படின்னு ஒரு மொபைல் வரப்போகுது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். OnePlus அடுத்த ப்ரீமியம் ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டைம் மொபைலில் வேற ஒரு ப்ராடக்ட் லான்ச் டேட்டை ஷேர் பண்ணிட்டாங்க, இதை பற்றி தெரிஞ்சுப்போம். இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க, என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இஓடி சீரீஸ்க்கான வீடியோ இன்னுமே பண்ணல. நான் அப்போவே இஓடி கொஸ்டின்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். ரெண்டு இஷ்யூ, ஒன்று வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, ரெண்டாவது இந்த லேப்டாப் சரியில்லைங்க. போட்டு பாடுபடுத்துது, என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது. துண்டு துண்டாக கலத்தி பார்த்தாச்சு, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பண்ணவும் முடியலை. ஏன்னா வெளியே கடையில் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 2-3 நாளைக்கு மேலே ஆக்கிடுவாங்க, வேலை பார்க்க முடியாது. ஸோ என்ன பண்ணுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக சீக்கிரமாக வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இன்னைக்கான அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஜவுமியோட ஜவுமி 13 Pro இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா. இந்த மாதிரி டிசைனில் தான் இருக்க போகுது. ஸ்குவேர் கேமரா கட்அவுட்டோட ஃப்ரண்டில் சென்டர் பஞ்ச்கோல் நாச்சோட இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. மற்றபடி டிசைன் சொல்கிற அளவுக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைலாக தான் ஜவுமியோட 13 Pro வரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜவுமியோட 13 சீரீஸ் லான்ச் ஆகும்போது நிறைய ப்ராடக்ட் லான்ச் ஆகுது. இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவுமியோட ஒரு மினி பிசி லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இது பவர்ஃபுல்லாக இருக்குமா, பவர் கம்மியாக இருக்குமா, எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஆனால் ஒரு மினி பிசி எட்டு வர போகிறாங்களாம். இந்தியாவிலேயும் இது லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. அடுத்து போக்கோவோட X5 Pro இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ IMEI டேட்டா பேஸில் லிஸ்ட்டாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ IMEI டேட்டா பேஸில் லிஸ்ட் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலை பற்றின ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. குறிப்பாக ப்ராசர், இந்த மொபைலில் சமீபமாக லான்ச் ஆன ஸ்னாப்ட்ராகனோட 782G அப்படின்ற 5G ப்ராசர்ஸ் அந்த லேட்டஸ்ட் மிட்ரேஞ்ச் ப்ராசரோட வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குமா. இப்போ வர நிறைய ஜவுமி மொபைலில் 67W கொடுக்குறாங்கங்க. அடுத்து ஜவுமியோட MIUI 14 வரப்போகுது. ஸோ இந்த 14 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த MIUI 14 லைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதிக அளவு ஸ்பேஸ் எடுத்துக்காதான். இதுக்கு முன்னாடி இருந்ததை கம்பேர் பண்ணும்போது MIUI-யோட இந்த 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23% இடம் கம்மியாக தான் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் லோட் ஆகி வர அப்ளிகேஷன்ஸ் இதுவுமே கம்மி ஜிபி எம்பி கணக்கில் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய அப்ளிகேஷனை சைட் லோட் பண்ணி தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே MIUI-யை நம்பவே முடியாது. யார் காசு கொடுத்தாலும் அவங்கள்ட்ட அமௌண்ட் வைங்க, அவங்களோட அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி தான் அனுப்புவாங்க. MIUI-யில் இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பாக Xiaomi Redmi மொபைல்ஸில் புஷ் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து OnePlus-ஓட OnePlus Nord C3 இந்த மொபைல் எந்த மாதிரி டிசைனில் இருக்கும், அது போக என்ன ஸ்பெக்ஸில் இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்திருக்கு. டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் ஷேப் டிசைனில் தான் இருக்க போகுது. நிறைய நம்ம மொபைலில் நம்ம பார்த்த மாதிரி அந்த பெரிய 2 கேமரா கட்அவுட்டோட டிசைன் வந்து அப்படியே இதுக்கு முன்னாடி இந்த iPhone-லாம் இந்த மாதிரியான அந்த பாக்ஸ் ஷேப் டிசைனோட தான் இந்த மொபைல் இருக்கிறத பார்க்க முடியுது. சென்டர் பஞ்ச்கோல் நாச்சோட கொண்டு வராங்க. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைலில் 120Hz ஆமோலெட் டிஸ்பிளே கொடுப்பாங்களாம். ஸ்னாப்ட்ராகனோட 695 அப்படின்ற ப்ராசரோட 108MP கேமராவோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரமாக லான்ச் ஆகுதுன்னு தெரியல. லான்ச் பற்றி ஏதாவது டீட்டெயில் கிடச்சிதுன்னா அடுத்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஜவுமியோட ஜவுமி 13, அது போக iQoo-வோட iQoo 11, இது முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரெண்டோட லான்ச் டேட்டையுமே இப்போ வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜவுமி 13 வந்து December 1, iQoo-வோட iQoo 11 வந்து December 2 லான்ச் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து ரெண்டு பேருமே நாங்கள் இப்போதைக்கு லான்ச் பண்ணல, தள்ளி வைக்கிறோம் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல் ரீசன் என்ன அப்படின்னு ஷேர் பண்ணல. ஆனால் நான் ஒரு வெப்சைட்டில் பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட 96 வயசான முன்னாள் பிரசிடென்ட் வந்து இறந்துட்டாராம். இதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் தெரிவிக்கிற விதமாக தான் சைனீஸ் கம்பெனிஸ் கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மொபைல் லான்ச் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க போல. ஸோ இதுதான் காரணமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆப்பிளோட ஆப் ஸ்டோரில் எந்தெந்த அப்ளிகேஷன் வந்து 2022 அதிக அளவு டவுன்லோட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய அப்ளிகேஷனோட பேரே தெரிலங்க. ஃபர்ஸ்ட் iPhone-ல பி ரியல் அப்படின்ற ஆப்பு, iPad-ல குட்
நோட்ஸ் ஃபைவ் அப்படின்ற அப்ளிகேஷன், மேக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக் ஃபேமிலி ட்ரீ அப்படின்ற அப்ளிகேஷன், ஆப்பிள் டிவில அப்படின்னு பாத்தீங்கன்னா விஎக்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷன், ஆப்பிள் வாட்ச்ல ஜென்ட்லர் ட்ரக் அப்படின்ற அப்ளிகேஷன், கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐபோன்ல அபெக்ஸ் லெஜண்ட் மொபைல் அப்படின்ற கேம் டவுன்லோட் ஆயிருக்கு. அது போக ஐபேட் மேக் இதெல்லாம் என்னென்ன கேம் அப்படின்றத ஸ்கிரீன்ல ஆட் பண்றான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. அடுத்து சாம்சங்கோட சாம்சங் M54, இது மொபைல் ஸ்னாப் டிராகனோட ட்ரிபிள் எயிட்டோட வரும் அப்படின்னு லீக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு கடுப்பேற்ற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா இந்த மொபைலோட கீக் பெஞ்ச் ஸ்கோர்ஸ் வந்துருக்கு. இந்த கீக் பெஞ்ச் ஸ்கோர்ஸ் வந்து இந்த மொபைல் எக்ஸினோஸோட 1380 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே எக்ஸினோஸை எடுத்துக்கிட்டோன்னா இந்த ப்ராசர் நம்பர்ஸ் இருக்கு தெரியுமா, இதை மட்டும் இஷ்டத்துக்கு ஏற்றிட்டு போகிறாங்க. ப்ராசர் பெருசாக பவர்ஃபுல்லான மாதிரி தெரியல. ஸோ இந்த ப்ராசருமே ரொம்ப பெரிய பவர்ஃபுல் ப்ராசர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ட்ரிபிள் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இப்போ எக்ஸினோஸோட 1380 தான் வரும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. அடுத்து ஒன் பிளஸ்லேருந்து ரெண்டு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்னு தெரியுமா, ரெண்டு மானிட்டர்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று 24 இன்ச், இன்னொன்று 27 இன்ச். இதனோட இந்தியா லான்ச் டேட் வர 12ஆம் தேதி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்பிளோட அந்த மானிட்டரை பார்த்த மாதிரி இருக்குது இந்த டிசைன். கண்டிப்பாக ப்ரைசிங் ஹையாக தான் இருக்கும். ஒன் பிளஸ் அப்படின்னாலே வந்து இப்போலாம் ப்ரைசிங்கே கொஞ்சம் ஹையாக தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை ஒரு நல்ல நல்ல ரேஞ்சில் நல்ல குவாலிட்டியான மானிட்டரை வர பட்சத்தில் ஒரு மார்க்கெட்டை பிடிக்க வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்னு. அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல இன்னைக்கு நான் பார்த்த டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் டேபிள் தான். இது வந்து 368 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு தாறு மாறான டீல். ஏன்னா ரெகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரூபா பக்கத்தில் சேல் ஆகிட்டு இருக்கும். லோக்கலாக வாங்கினாலுமே நம்ம வந்து ஒரு 500 ரூபா கொடுத்தா மட்டும்தான் ஒரு லோக்கல் லேப்டாப் டேபிளே வாங்க முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான நல்ல டேபிளாக 368 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஒரு சூப்பரான அப்டேட் வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.